கேகாலை கிண்ணியா யாழ்ப்பாணம் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறல். ஒமைக்ரான் இலங்கையில் பரவுவதை தடுக்க முடியாது, வைத்தியர்கள் எச்சரிக்கை. கேஸ் சிலிண்டர்கள் வெடிப்பதையா ஞானசரதேரர் நாட்டின் பல இடங்களில் வெடிக்கலாம் என்றார் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் கேள்வி. வெளியேறுவோர் வெளியேறட்டும், உள்நுழைய ஒரு குழு தயார் நிலையில், அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலம் அவசியமில்லை, அரசு அதிரடி அறிவிப்போம். கோட்டாபய நாட்டை 10 வருடங்கள் ராணுவத்திடம் ஒப்படையுங்கள், பிரபல தேரர் வேண்டுகோள். ஜனாதிபதியின் குற்றச்சாட்டுகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம். 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவபா எச்சரிக்கை, மேலும் நீடிப்பு. நாட்டின் 16 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. நாடு கட்டம் கட்டமாக அழிவை நோக்கி செல்கின்றது, சம்பிக் ரணவக்கு எச்சரிக்கை. கேஹாலை ரோக்கில் ஹேட்டப்பிட்டிய பிரதேசத்தில் வீடொன்றில் எரிவாயு அடுப்பு ஒன்று தீப்பற்றியுள்ளது. நேற்று காலை தேநீர் அருந்துவதற்காக, நீரை சூடாக்குவதற்காக அடுப்பை இயக்கிவிட்டு வீட்டின் உரிமையாளர் இன்னும் ஒரு அறைக்கு சென்ற சந்தர்ப்பத்திலேயே பாரிய வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்டுள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்தினால் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுடன், அடுப்பு வெடித்து சிறை அதன் துண்டுகள் சமையலறை முழுவதும் பரவலடைந்திருந்ததாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். எரிவாயு அதிகளவில் வெளியேறியமை இந்த விபத்துக்கு காரணமா என்பது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. மேலும் கிண்ணியா ஆலங்கடி பாடசாலை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் நேற்று பகல் சமைக்கும் போது எரிவாயு அடுப்பு வெடித்து தீப்பற்றியுள்ளது. இதனால் வீட்டில் இருந்தோர் வழியில் ஓடி பிறரின் உதவியுடன் தீயை அணைத்துள்ளார்கள். இந்த சிலிண்டர் வெடிப்பினால் ஏற்பட்ட தீயினால் ஜன்னல் எரிந்துள்ளது என்றும், எனினும் இவருக்கும் எந்தவிதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஆராய்ச்சி கட்டுவ வைடவன்கட்டு பிரதேசத்திலுள்ள ஓலை வீடு ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த சிறிய சமையல் எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்துள்ளமை தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் கசிவு ஏற்பட்ட குறித்த சமையல் எரிவாயுவினால் எந்தவிதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் குறிப்பிட்டனர். நேற்றைய தினம் 5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரை கொள்வனவு செய்து வீட்டுக்கு கொண்டு சென்ற நிலையிலேயே குறித்த சிலிண்டரிலிருந்து கசிவுடன் தீப்பிடித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதனையடுத்து உடன் செயற்பட்ட வீட்டார் அந்த சமையல் எரிவாயுவை உடனடியாக இழுத்தெடுத்து சென்று கழிவு நீருக்குள் வீசியுள்ளார்கள். இவ்வாறு செயற்பட்டமையினால் உயிர் சேதங்களோ அல்லது சொத்துக்களுக்கு சேதங்களோ ஏற்படவில்லை என்று போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். இதேவேளை யாழ்ப்பாணம் கந்தரோடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் எரிவாயு அடுப்பு ஒன்று வெடித்து சிதறிய சம்பவம் பதிவாகியுள்ளது. எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சமையல் எரிவாயு கொள்கலன்கள் சமையல் அறைக்கு வெளியில் வைக்கப்பட்டிருந்ததால் பாரிய அழுத்தம் எதுவும் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தைகள் இருக்கின்ற சமையல் எரிவாயுவின் தரத்தை பரிசோதனை செய்வதற்காக 7 மாவட்டங்களிலிருந்து மாதிரிகளை பெற்று அவற்றின் தரத்தை பரிசோதனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு தொடர்பில் இயல்பு நிலைக்கு மாறான சம்பவங்கள் கடந்த வாரம் நாட்டில் இடம்பெற்றது என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும், அது தொடர்பான பரிசோதனைகளை முன்னெடுக்க வேண்டியது தரப்படுத்தல் நிறுவனத்தின் பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது விநியோகிக்கப்படுகின்ற சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் வாயு அழுத்தத்தினை அதிகரிப்பதற்கான கலப்படம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிலிண்டர் மூடப்பட்டிருந்தாலும் கூட எரிவாயு கசிவு ஏற்படுவதாகவும், இதுவே வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக காரணம் என்று பொதுமக்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் அசில சம்பத் தெரிவித்தார். இது தொடர்பில் காணொலியொன்றினை வெளியிட்டுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டரை மூடிய பின்னர் அதன் குழாணியை தண்ணீர் கொண்ட ஒரு பாத்திரத்தில் இடும்போது அதில் வாயு குமிழிகள் உண்டாவதை காண்பித்துள்ளார். சிலிண்டர் மூடப்பட்டிருக்கின்ற போதிலும் வாயு வெளியேறுகின்றமையே இதற்கு காரணம் என்று அவர் கூறுகின்றார். சிலிண்டரை திறந்து அதன் பின்னர் குழாயை தண்ணீர் கொண்ட பாத்திரத்தில் இடும்போது மிக வேகமாக நீர் குமிழிகள் உருவாகின்றமையையும் அவர் குறித்த காணொலியில் காண்பித்துள்ளார். அத்தோடு சிலிண்டரிலிருந்து வாயுவானது அடுப்பிற்கு செல்லும் குழாயை முற்றாக அகற்றி சிலிண்டரின் வாயு பகுதியில் நீரை ஊற்றுகின்ற போது நீர் பொங்கி வழிகின்றமையும் குறித்த காணொலியில் காட்டப்பட்டுள்ளது. சிலிண்டரில் வாயுவின் அழுத்தம் அதிகரித்துள்ளமையால் பாவனையில் இல்லாத போதிலும் கூட வாயு கசிவதோடு தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வாயு கசிவினால் வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெறுவதாகவே அசைல சம்பத் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நுகர்வோர் அலுவலர்கள் இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண உள்ளிட்டோர் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி நுகர்வோரின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒமைக்ரான் புதிய கோவிட் திரிவு தொற்றியவர்களிடம் சிறிய நோய் அறிகுறி மாத்திரமே தென்படுவதாக தென்னாப்பிரிக்க மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒமைக்ரான் புதிய கோவிட் திரிப்பு இலங்கையில் பரவுவதை தவிர்க்க முடியாது என்றும், அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை புதிய கொரோனா திரிவு பரவிவருகின்ற நிலையில் இஸ்ரேல் நேற்று முதல் தமது நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதித்துள்ளது. இதுவரை கண்டறியப்பட்ட நோயாளிகளிடம் சுவை இழப்பு மற்றும் வாசனைகளை உணர முடியாமை போன்ற நோய் அறிகுறிகள் தென்படவில்லை என்று
தென்னாவிற்கு மருத்துவ சம்மேளனத்தின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். புதிய பிறழ்வு தொற்றியவர்களிடம் தசைவலி, சோர்வுத்தன்மை சுமார் 2 நாட்கள் காணப்படும் என்றும், சிறிதளவு இருமல் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முழுமையாக தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர்களுக்கு ஒமிக்ரான் பிறழ்வு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை மதிப்பீடு செய்வதற்கு இன்னும் 2 வாரங்கள் தேவை என்பது அவரது நிலைப்பாடாகும். எவ்வாறாயினும் தற்போதைய தகவல்களுக்கு அமைய இந்த தொற்று பரவுவதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளதாக தென்னாப்பிரிக்க மருத்துவ சம்மேளனத்தின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிய திரிப்பு நாட்டில் பரவுவதை தவிர்க்க முடியாது என்றும், அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்றும் இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்கரையிலும் அடையாளம் காணப்படாத நபரின் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. நெடுந்தீவு கடற்கரையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலத்தை அடையாளம் காண முயற்சியிலும் மேலதிக நடவடிக்கைகளிலும் நெடுந்தீவு போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை நேற்று முன்தினம் சனிக்கிழமை வடமராட்சி, மணற்காடு மற்றும் வல்வெட்டுத்துறை கடற்கரை பகுதிகளில் 2 சடலங்கள் கரையொதுங்கியிருந்தன. இரு தினங்களில் 3 சடலங்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட கரையோரங்களில் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஞானசாரதியர் அண்மையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நாட்டின் பல இடங்களில் குண்டுகள் வெடிக்கலாம் என்றும் கூறியிருந்தார். இன்றைய கேஸ் சிலிண்டரையா அவர் அவ்வாறு கூறினார் என்கின்ற சந்தேகம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான ஹிதாயா சத்தார் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று அரசாங்கம் இருக்கின்றதா, நாட்டின் அனைத்து நிர்வாக செயற்பாடுகளும் சமித்துள்ள நிலையில் மக்கள் அனைவரும் தமக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை அதிகூடிய விலைக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு போராட்டத்தின் மத்தியில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். தற்போது எரிவாயு கேஸ் சிலிண்டர்கள் 2 வாங்கும் விலையில் 1 பல நாட்கள் தவமிருந்து பல சவால்களுக்கு மத்தியில் பெற்றுக்கொண்டு வீடு சென்றதும், தற்போது நாட்டின் பல இடங்களில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து பல அனர்த்தங்கள் இடம்பெற்றதுடன் முதலாவது மரணமும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் கேஸ் இல்லாமல் வெற்று சிலிண்டருடன் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போதே இந்த அழுத்தத்தையும் விட பல மடங்கு அழுத்தம் தற்போது வீட்டில் கேஸ் சிலிண்டரை பாவிப்பதில் இருப்பதாக பலரும் சொல்லி கவலைப்படுகின்றனர். எனவே ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக இந்த எரிவாயு பிரச்சினைக்கு என்ன காரணம், தரத்தில் குறைந்த கேஸ் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதாவது சிக்கல்களின் மூலம் இவ்வாறு நடக்கின்றதா என்பதை அவசரமாக அரசாங்கம் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சு மக்களுக்கு கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான ஆளுங்கட்சியிலிருந்து எவரேனும் வெளியேறினால் அதற்கு எந்த தடையும் இல்லை என்று அமைச்சர் ரோஹிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசிலிருந்து எவரேனும் வெளியேறினால் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு எதிர்க்கட்சியிலிருந்து ஒரு குழுவினர் அரசுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசிலிருந்து எந்த அணியினும் வெளியேறினாலும் இந்த அரசு தந்த 3/2 அதிகாரத்தை இழக்காது. அந்த இடைவெளியை எவ்வாறு நிரப்பது என்பது அரசுக்கு தெரியும். அரசுக்குள் இருந்து கொண்டு சிலர் விடுகின்ற மிரட்டல்களை பார்க்கின்ற போது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கான இந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவேன் என்று நம்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, தனிநபர்கள் ஒரு வழியாக பிரச்சாரம் செய்கின்றார்கள், அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, நாங்கள் இன்னும் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் தலைமைகளின் ஒற்றுமை முயற்சிக்கு ஏனைய கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தலைமைகளின் ஒற்றுமை முயற்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் தலைமை தாங்க வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளமை தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாம் தொடர்ச்சியாக அரசியல் தலைமைகளின் ஒற்றுமைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட ரீதியாக மற்றவர்களுடன் பேசி பல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். இது ஒரு தனிமனிதன் செய்யக்கூடிய வடிவமல்ல. அன்று இருந்த அரசியலுக்கும் இன்றுள்ள அரசியலுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் எல்லோருக்குமாக ஒன்றிணைந்து ஒற்றுமை முயற்சியை முன்னெடுத்து எல்லா கட்சிகளின் மத்தியிலும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி முதலில் ஆக குறைந்தது தமிழ் தேசிய பரப்பிலுள்ள அனைத்து கட்சிகளும் ஒற்றுமைப்பட்டு ஒன்றுபடுவோமாக இருந்தால் அடுத்த கட்டமாக ஒரு பலமான தேசிய அரசியலமைப்பாக வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். ஆகவே மாவை, ஸ்ரேஷ், செல்வம் போன்ற அனைவரும் இணைந்து இந்த முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதே எனது கோரிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்பெல்லாம் தவடுபடியாகியுள்ளதால் நாட்டை 10 வருடங்கள் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்குமாறு தென்மாகாணத்தின் பிரசித்தி பெற்ற தேரர்களில் ஒருவரான கெட்டமானி தம்மாலங்கார தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாத்திரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒற்றுமை இல்லை என்று பொதுஜன பிரமணமின் முக்கிய நபரொருவர் என்னிடம் கூறினார். இந்த அரசால் நாட்டுக்கு இது நடந்தது, இதை யாரிடம் சொல்வது? நாட்டை நாசமாக்கி அரசியலையும் நாசமாக்குகின்றார்கள். 69 லட்சம் பேரில் 60 லட்சம் பேர் வேதனையில் இருக்கின்றார்கள். அமைச்சர்கள் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர். இந்த தேவைக்கில்லாத ஜனநாயகம் எல்லாம் தேவையில்லை. நாட்டின் மீது மக்கள் மீதும் அன்பு இருக்குமாகின் ஜனாதிபதி கோதபாய் ராஜபக்ஷ
10 வருடங்களுக்கு நாட்டை இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிவேக வீதியின் புதிய கழனி பாலத்தை திறந்து வைக்க நிகழ்வில் உரையாற்றும் போது உயிர்த்தினியாறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதமரோ அல்லது முன்னாள் அமைச்சரவையின் உறுப்பினரோ பொறுப்பு கூற வேண்டும் என்று ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அல்லது நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஆகியவற்றின் அறிக்கைகளில் குறிப்பிடப்படவில்லை என்றே விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட்ட அச்சுறுத்தலை ஐக்கிய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது என்ற தலைப்பில் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. உயிர்த்தினியார் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் அல்லாத மற்றும் அதுடன் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு அறிவிக்கப்படாத நபர்களின் பிரஜா உரிமையை இல்லாத செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளமையானது ஜனநாயகத்தின் அடிப்படைகளுக்கும் நீதித்துறை மற்றும் சட்டவாக்கல் செயற்பாடுகளுக்கும் எதிரானது என்று அந்த கட்சி கூறியுள்ளது. இதன் மூலம் இலங்கை அரசியலமைப்பின் 3 மற்றும் 4 சரத்துக்கள் மீறப்படுகின்றது என்பதுடன் அரசியலமைப்பை பாதுகாப்பதாக ஜனாதிபதி செய்துள்ள சத்திய பிரமாணத்தையும் மீறுவதாக அமையும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் தவறான பொருளாதார முகாமைத்துவ கொள்கையினால் நாடு கட்டம் கட்டமாக அழிவை நோக்கி செல்கின்றது. பொருளாதார பாதிப்பு ராஜபக்சர்களுக்கு இந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நடுத்தர மக்களே பெரு நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சாம்பிக்கு ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற 43rd படையணி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கத்தின் தவறான பொருளாதார முகாமைத்துவ கொள்கையினால் நாடு பெரு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. டாலர் பிரச்சினை பல்வேறு மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கத்திடமுள்ள 1.5 பில்லியன் கையிருப்பு தற்போது தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்காது. டாலர் பிரச்சினை காரணமாக சமூகத்தில் கருப்பு சந்தை தோற்றம் பெற்றுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. அதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. பொருட்களின் விலையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை வர்த்தகர்கள் கையிலெடுத்துள்ளார்கள். 2022 7,000 மில்லியன் அரச முறைகளுடன் செலுத்தப்பட வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் நாட்டு கணப்பும் அந்நியஸ் லாவணி 150% குறைவடைந்துள்ளது. ஜனநாயக கொள்கைக்கு முரணான நிர்வாகத்தின் காரணமாக சர்வதேசம் இலங்கையை புறக்கணிக்க ஆரம்பித்துவிட்டது. அரச முறை கடன்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் கடன் கிடைக்காத போது வரையறையற்ற வகையில் நாணயம் அச்சிடப்படுகின்றது. வெளிநாட்டு கடன் கிடைக்காத போது டாலர் கையிருப்பை தக்க வைத்துக் கொள்ள பொருள் இறக்குமதி தடை செய்யப்படுகின்றது. நாணயம் அச்சிடுவதற்கும் பொருள் இறக்குமதி தடை செய்வதற்கும் படித்து பட்டம் பெற வேண்டிய அவசியமில்லை. தவறான பொருளாதார முகாமைத்துவ கொள்கையின் காரணமாகவே நாடு கட்டம் கட்டமாக அழிவை நோக்கி செல்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நுவரெலியா, கொழும்பு, களத்துறை, கண்டி, கேகாலை, ரத்னபுரி, மாத்தளை மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையை இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் நாட்டின் 16 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வளிமண்டல வெயில் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேல் சப்டகம் உவா, மத்திய, வடமேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பரத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை கிழக்கு, வடமத்திய மாகாணங்கள் உள்ள மாவட்டங்கள் மற்றும் வடக்கு மாகாணத்தில் 4 மாவட்டங்கள் தவிர மன்னார் உட்பட ஏனைய 16 மாவட்டங்களுக்கும் சிவப்பு அபாய எச்சரிக்கையை திணைக்களம் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.